வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பிரபல சினிமா தயாரிப்பாளர் எல்ரெட் குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள வருவாய் ஏய்ப்பு மறைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை சொல்வது என்ன? தமிழ் சினிமாவின் முக்கிய திரைப்படங்களான விண்ணை தாண்டி வருவாயா, கோ ஆகிய திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் RS அந்த நிறுவனத்தின் உரிமையாளரான எல்ரெட் குமாருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை செய்தனர். சேலம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்குவாரிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் எல்ரெட் குமாரின் தொடர்பு அம்பலமானது என்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். ராணிப்பேட்டை ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான தொழிலதிபர் ஏவி சாரதி என்பவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி, பெங்களூரு, கோவை என 30 மேற்பட்ட இடங்களில் 4 சோதனை நடத்தப்பட்டது. சோதனை முடிவில் 1000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள வருவாயை கணக்கில் காட்டாமல் மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது வருமான வரித்துறை. அதில் எல்ரெட் குமாரின் தொடர்புடைய இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்களின்படி 500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்கிறது வருமான வரித்துறை. அவரது கூட்டாளிகள் மூவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் 500 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது என்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். அத்தோடு கணக்கில் வராத ₹3,82,00,000 ரூபாய் ரொக்கம், 8.4 கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சோதனையில் போலியான விற்பனை ரசீதுகளை காட்டி வரி ஏய்ப்பு செய்தது அம்பலமாகி உள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கருப்பு பணத்தை ரியல் எஸ்டேட் சினிமா தரப்பில் முதலீடு செய்ததை சம்பந்தப்பட்டவர்கள் ஒப்புக்கொண்டதாக வருமான வரித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. யார் இந்த எல்ரெட் குமார்? வருமான வரித்துறை வலையில் சிக்கியது எப்படி? ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்தவர் குமார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக குவாரி தொழிலில் சப்ளையராக வேலை தொடங்கியவர். மலையை உடைத்து அதை கற்களாக மாற்றி விற்பனை செய்யும் தொழிலில் வரும் லாபத்தை பார்த்த பிறகு குவாரிகளை குத்தகைக்கு எடுத்து கற்களை விற்பனை செய்யும் ஒப்பந்தங்களை கையில் எடுத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள கல் குவாரிகள் சங்கத்திற்கு பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார் எல்ரெட் குமார். கல் குவாரிகள் மூலம் கோடிகளில் பணத்தை குவித்து அந்த பணத்தை திரைத்துறையில் முதலீடு செய்து தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்தார் எல்ரெட் குமார். விண்ணை தாண்டி வருவாயா, கோ திரைப்படங்களுக்கு பிறகு இவரது தயாரிப்பு நிறுவனம் வெற்றிமாறன் இயக்கத்தில் தற்போது விடுதலை என்ற திரைப்படத்தை தயாரித்து வருகிறது. சாரதி வீட்டில் சிக்கிய முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் எல்ரெட் குமாரை வருமான வரித்துறை வளைத்துள்ளது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். 4 வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதால் வரியை செலுத்த வேண்டிய நிலைக்கு எல்ரெட் குமார் தரப்பு தள்ளப்பட்டுள்ளது என்கிறது வருமான வரித்துறை வட்டாரங்கள். சோதனையில் சிக்கிய பின்னர் உரிய அபராதத்துடன் வரியை செலுத்துவாரா, வழக்கிலிருந்து தப்பிப்பாரா எல்ரெட் குமார்?